கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களை மீண்டும் ஒரு விசையாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் அதை நன்மைக்கு எதுவாகவே செய்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்லி, தேவன் என் இருதயத்தில் போட்ட ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்லலாம் என்று விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை அழைத்த நோக்கமே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அழைத்தார். இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் அநேக விதங்களில் இருக்கிறது. நாம் எந்த விதமான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், எந்த விதமான ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை வைத்து உலகம் சில காரியங்களை நம்மை பார்த்து சொல்லும். உலகத்தின் தேவைகளை தேவன் சந்திக்கிற ஆசீர்வாதத்தை விட வெறிய ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை. ஆமென். நமக்கு எப்பொழுதெல்லாம் என்னென்ன தேவை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தரும்போது அது ஒரு பெரிய நன்மையாக, அது ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் இந்த உலகத்திலே நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், அதில் எந்த விதமான கேள்வியும் உனக்கு எழ வேண்டாம். ஆனால் நான் உன்னை அழைத்த நோக்கம் ஒன்றே ஒன்று தான், நீ என்னுடைய ராஜ்யத்திற்குள், என்னுடைய பரலோக ராஜ்யத்திற்குள் நீ வர வேண்டும் என்கிற நோக்கம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆமென். அதனால சில நேரங்களில் சில போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதற்கான காரணத்தை அநேக நேரம் நாம் நினைக்கிறோம். எனக்கு இந்த மனுஷன் எனக்கு விரோதமாக போராட்டத்தை கொண்டு வந்துட்டான், அல்லது எனக்கு எதிராக பேசிட்டான், இல்லை இந்த சகோதரி எனக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்களை சில நேரம் பார்க்குறோம். அல்லது ஒரு சரீர பலவீனமாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு போராட்டம், நிம்மதி இல்லாத நிலைமை, இப்படிப்பட்ட நிலை வந்துருச்சுன்னா என்ன நினைப்போம், பிசாசு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கிரியை செய்கிறான் அப்படின்னு நினைப்போம். பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் எது கிரியை செய்கிறது என்கிறதை நாம் அறிந்தோமானால், பிசாசு எப்பொழுது கிரியை செய்வான் என்கிறதையும் அறிகிற அறிவு நமக்கு இருந்தால் நிச்சயமாகவே நாம் சரியான காரியத்தை அறிந்து புரிந்து செயல்பட தேவன் கிருபை தந்து நம்மை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 42 அதிகாரத்தில் 24 வசனம் இப்படி சொல்லுது, யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்திற்கு செவிகுடாமலும் போனார்களே. ஹல்லேலூயா. தெளிவா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யாக்கோபு என்பது யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. இஸ்ரவேல் என்று அவருக்கு பெயரிட்டார் கர்த்தர். சூறையிடுதல், கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுத்தல், இது ரெண்டையும் கவனிச்சு சொன்னா. சூறையிடுதல் என்றால் என்ன? இப்போ நமக்கு எதிராக ஒரு கூட்டம் வருதுன்னு வைங்க, இதாவது இந்த நாட்கள் அப்படி நடக்கிறது இல்லை, பழைய நாட்களில் இருந்திருக்கு, இன்னும் நம்முடைய முப்பதாக்கள் நாம் வாழ் நம்முடைய முப்பிதாக்கள் நாட்களில் கூட அப்படி இருந்திருக்கு. சில ஊர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, கொள்ளைக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க வந்து அந்த தேசத்தை நாசம் பண்ணி அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த தேசத்தை சூறையாடி, சூறையாடுதான் என்ன, ஒன்றையும் மிச்சம் வைக்க மாட்டான்,
இவங்களுடைய நன்மை என்னெல்லாம் இருக்குதோ, ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், அல்லது இவர்களுடைய நன்மையாக இருக்கிற எதுவாக இருந்தாலும், சில நேரம் வீட்டில் உள்ள பிள்ளைகளை கூட தூக்கிட்டு போயிடுவாங்க அடிமைத்தனத்துக்காக. இப்படிலாம் நடந்த நாட்கள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த சூறையிடப்பட்ட நிலைமை அந்த நாட்களில் இஸ்ரவேலர்களுக்கும் வந்தது. அப்போ அந்த சூறையிடுதலுக்கு யார் செயல்படுத்துறா? ஒரு வேளை நினைக்கலாம், பிசாசு அவங்களை வஞ்சித்து இப்படி செய்யலாம். இல்லை இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல வாஸ்தவம்னா, கொள்ளைக்காரருக்கும் சூறையிட்டவங்களுக்கும் ஒப்பு கொடுத்தது யாரு? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா? ஆமென். அப்படின்னா பாருங்க, பாவம் செய்து விரோதிக்கும் போது, ஒரு பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது, அந்த விரோதமான தன்மைகள் அவனுக்குள்ளே உண்டாகும் போது, அவன் விரோதத்திலே இருக்கும் போது என்ன நடந்துருது? கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்துறார் அப்படிங்கிற ஒரு பகுதியை இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நான் தேவனுடைய வசனத்திற்கு நான் செவிகொடாமல் போகும்போது, பாருங்க அந்த அடுத்த காரியம் சொல்லுது, அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்திற்கு செவிகொடாமலும் போனார்களே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நான் என்ன பண்ணினாலும் எனக்கு, என் கையில நான் வேலை செய்யறேன், ஆனா என் கையில அது நிக்க மாட்டேங்குது. அல்லது தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அதை என்னால செய்ய முடியல, அப்படி கூட நடக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பின்னாடி இருக்கிற ரகசியம், தேவனுடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுக்காத போது, தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காத போது, என்னுடைய வாழ்க்கையிலே இவைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எதை அனுமதிக்கிறாரு? நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் வந்து எப்பவுமே நல்லது தான் செய்வாரு. உண்மைதான். ஏன் இதை அனுமதிக்கிறார் தெரியுமா? அவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு நேரே இருக்க விரும்புகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம் என்பது அவர்கள் விக்கிரக ஆராதனையிலே தேவையில்லாத, தேவன் கட்டளையிடாத காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்ததுனாலே அவர்களை தேவன் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லுது. ஆமென். இதற்குரிய சாராம்சத்தை கவனிச்சு பார்த்தோம்னா, 21வது வசனம், எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 21வது வசனம், கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். நீதியினாலதான் பிரியம் வைக்கிறாரு. அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். ஆமென். அப்போ முக்கியமான ஒரு ரகசியம் பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்தை நான், வேதத்தை விட்டு விலகும் போது, அந்த வேதத்திற்கு நான் செவிகொடாத போது, தேவன் எனக்கு விரோதமான காரியங்களை செய்ய கூடும். ஆமென். பிசாசு ஒரு மனிதனுக்கு எதிராக வர்றான்னு வைங்களேன், கர்த்தராகிய இயேசு நாமத்தினால அவனை துரத்திடலாம். இயேசு பிசாசை ஜெயித்திருக்கிறார். அந்த நாமத்தினாலே நாம் அவனை துரத்தி விடலாம், அவனை மேற்கொண்டு விடலாம், அவனை இடத்திலிருந்து விடுதலையை பெற்று விடலாம். தேவன் தந்து விடுவார் அதை. ஆனால் தேவனே ஒரு மனுஷனுக்கு எதிராக நிற்கிறார் வைங்களேன், என்ன செய்ய முடியும் பிரியமானவர்களே? கொஞ்சம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? அதனால கர்த்தரை அறிந்தவர்களிடத்தில் பேசுகிறேன், அறியாதவர்கள் கர்த்தரை அறிகிறதற்கு தேவையாயிருக்கிறது ஒன்றே ஒன்று, இந்த சத்திய வேதத்தை எடுத்து வாசியுங்கள், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். வேத வசனம் எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைகள் சமூலமும் சத்தியமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. தேவனுடைய பராமரிப்பின் கீழ் நீங்கள் வளரும்படி, தேவனுடைய இரக்கத்தின் கீழ் நீங்கள் வரும்படிக்கு தேவன் உங்களுக்கு கிருபை அளிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க 22வது வசனம், இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் கெபிகளில் அகப்பட்டு காவலறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாமார்கள், உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? மிக தெளிவாக நம்ம நினைக்கலாம், என் பிரச்சனைக்கு காரணம் பிசாசு பிரதர், பிசாசு எனக்கு எதிராக வந்து கிரியை செய்துட்டான் பிரதர், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு பல நேரங்களில் பல காரியங்களை நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே.
ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, பிசாசு இல்லை, நீ தவறு பண்ணும்போது நீ தேவனுடைய மார்க்கத்தை, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடமாட போ. அவர் என்ன செய்கிறாரு, எதிரான காரியங்களை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற உபாகமம் 28 அதிகாரத்தில் இருக்கிற முதல் 14 வசனங்களை குறித்ததான அறிவு உண்டு. கத்தர் போகையில் ஆசீர்வதிப்பார், வருகையில் ஆசீர்வதிப்பார், மாப்பிள்ளை செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ வாளாகாமல் தலையாவாய், அப்படிலாம் சொல்லியிருக்கிற காரியங்களை குறித்து அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதன் பின்பு எழுதப்பட்டிருக்கிற சாபங்களை குறித்து எத்தனை பேருக்கு அறிவு உண்டு பிரியமானவர்களே? சாபங்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? சாபத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. அப்ப யார் பிரதர் கொண்டு வர்றது? தேவனுடைய வசனத்திற்கு நான் செவி கொடுக்காத போது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நான் நிற்கும் போது, தேவனை விட்டு விலகி செல்லும் போது என்ன ஆயிருது? சாபமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்குது. நீங்க கேட்கலாம், நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மனிதர் தானே, ஏன் இப்படி சாபமான காரியங்களை குறித்தே சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இந்த வேதாமத்தை கொடுத்ததன் நோக்கமே நன்மையையும் தீமையையும் அறிந்து தீமையை விட்டு நாம் விலகி நடக்க வேண்டும் என்கிற ஒரு பிரதான நோக்கத்தின் அடிப்படையில் தான் இதை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதை நான் அறிஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை நான் சரியா கை கொண்டு நடக்கிறவனா நான் செயல்படணும். அது தேவனுக்கு பிரியமா இருக்குது. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கும் எனக்கும் உங்களிடத்துல என்னிடத்துலயும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த வேதத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை தேடி ஓடி, இங்க எனக்கு போனா கிடைச்சிருமா, அங்க போனா கிடைச்சிருமா, இப்படி பண்ணா கிடைச்சிருமா, அப்படி பண்ணா கிடைச்சிருமா, அது இல்ல, இந்த வசனத்தை கை கொண்டு பாருங்க, அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல இருக்கிற வல்லமை பெரிதா இருக்குது. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தேவன் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம இதை குறித்து வாசித்தோம்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 55 அதிகாரத்தை திருப்புவோம்னு சொன்னால் அதில் சொல்லுது தெளிவாக, 9 வசனம், பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆதாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எந்த அடிப்படையில ஒரு வார்த்தைய உங்களுக்கு ஆசீர்வாதமா சொல்லி இருக்கிறாரோ, அந்த ஆசீர்வாதமே வேதத்துல எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் அது ஒரு கண்டிஷனல் பிளஸிங் தான். ஒரு நான் அவருடைய கட்டளையை கை கொண்டால் தான் இந்த ஆசீர்வாதம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கட்டளையை கை கொள்ளலன்னா அப்போ அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. இன்றைக்கு நான் சரியா ஆண்டவருடைய சபதத்துக்கு வந்துட்டேன், நான் சரியா தசம பாவம் கொடுக்குறேன், நான் கர்த்தருடைய காரியத்திலலாம் ஈடுபடுறேன் பிரதர், ஆனால் என்கிட்ட சில பாவங்கள் இருக்கிறதுனால. ஆண்டவர் கிருபையில் ஒரு தானே, என்னை மன்னிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. தேவன் கிருபையுள்ளவர் தான், நல்லவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், அவருடைய கிருபை பெருசு தான் பிரியமானவர்களே. ஆனாலும் அவருடைய நீதி மிகவும் உயர்ந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா.
அந்த நீதியினால்தான் நான் மனுஷன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணும்னு சொல்லி சில காரியங்களை கொடுத்திருந்தாரு, அவனை செய்ய முடியல. அதற்காக தான் தன்னுடைய குமாரனையே உங்களுக்காக எனக்காக அனுப்பினார். யோவான் அப்படி சொல்றாரு, அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கர்த்தராகிய இயேசுவின் பரிபூரணத்தினால்தான் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நீதியினால்தான் நாம பிதாவின் இடத்திலே சேர முடியும். ஆமென். அநேக நேரம் சில காரியங்களில் என்னுடைய நீதி இப்படி இருக்குது, என்னுடைய நீதி அப்படி இருக்குது, நான் உண்மையிலோனா இல்லை இங்க தோய்ந்து போயிருக்கலாம். தேவனுடைய வார்த்தை சமூலமும் சத்தியமா இருக்கிறதுனால அந்த வசனத்துக்கு கை கொண்டு நடந்தாலே உங்களுக்கு பெரிய நீதியை தேவன் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது தேவனுடைய நீதியா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஏசாயா 55 வாசிக்கிறோமே, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்குதான், இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. இது எப்படி நடக்குதுன்னு யாருக்கா தெரியுமா? இதை கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு விவசாயி போய் விதையை விதைக்கிறார். அந்த விதையை விதைச்ச பிறகு அதுக்கு தண்ணீர் ஊத்துறார். அந்த அளவு அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரியான தண்ணீரை ஊற்றுவாங்க. ஒவ்வொரு விதமா அந்த காரியத்தை கவனிச்சு செயல்படுவாங்க. அதை அவர் செய்யும் போது தினமும் என்ன செய்யறது இல்லை, மண்ணை தோண்டி விதை முளைக்குதான்னு பார்க்கறது இல்லை. நம்பிக்கையோட அந்த விதை விதைக்கப்பட்டாயிற்று, அது முளைக்கும்னு சொல்லி அதுக்கு தண்ணீரை ஊற்றுறாரு, அது முளைச்சு வருது. யாருக்காவது தெரியுமா அது எப்படி முளைக்குது? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிறாரு, திரளாய் முளைப்பிக்க கடவது. ஆமென். முதலாவது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அந்த காரியங்கள் இருக்குது, அவருடைய சிருஷ்டிப்பு நாட்களில் என்ன சம்பவித்திருக்கிறது. அப்ப தேவன் சொன்ன அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, பிரியமானவர்களே, தானியமா இருக்குது, ஒரு விதையா இருக்குது. அந்த விதையில ஜீவன் இருக்குது பாருங்க. அந்த விதை மண்ணுக்குள்ள போய் ஆண்டவராக இயேசு சொல்லும்போது சொல்றாரு, கோதுமை மணியானது விழுந்து செத்ததே ஆகும், அது பெரிய பலனை கொடுக்குமா. ஆமென். அப்போ அந்த பலனை கொடுக்கக்கூடிய காரியத்தை யார் கொடுக்க வைக்கிறா? தேவன் கொடுக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை, அந்த ஆரம்பத்தில் அவர் சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வல்லமையே எப்படி ஒரு பாசிட்டிவா இது நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது நடக்குதோ, அதே மாதிரி நான் தேவனுக்கு எதிராய் நடக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன காரியங்கள் அப்படியே கிரியை செய்கிறது. உபாகமம் 28:14 வரைக்கும் அல்ல, அதன் பின்பு இருக்கிற 15 68 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதில் அநேக விதமான எதிரான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் பாருங்க, நம்ம ஏசாயா 43 வாசித்தபடி, யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா? ஆமென். கர்த்தர் தான், கர்த்தர் தான். நீங்க கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட வந்தா எல்லாம் சரியாருன்னு சொன்னாங்களே, இயேசுவை தேடி வந்துட்டா சரியாருன்னு சொன்னாங்களே, இயேசுவை தேடி வந்தா சரியாயிரும். நீங்க எந்த நிலையில இருந்தாலும், எந்த பாவத்தில இருந்தாலும், எப்படிப்பட்ட அக்கிரமத்தில இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனத்தில இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், இயேசுவை தேடி வந்தா நிச்சயம் விடுதலை உண்டு. ஆனால் வந்த பின்பு ஒரு ஒரு விசாரத்தில் இயேசு கிட்ட வந்தா எல்லாரும் அவளை கொல்லணும்னு சொன்னாங்க, இயேசு அவளை கொல்லல, இயேசு அவளை நியாயம் தீர்க்கல. ஆனா ஒண்ணு சொன்னாரு, நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேமா, ஆனா போ, இனி பாவம் செய்யாத, போ, இனி பாவம் செய்யாதன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம், எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். பாவியா வந்திருக்கலாம், நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். ஆனா இயேசு கிட்ட வந்த பிறகு இனி நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. ஆமென். எது பாவம் என்கிற அறிவை இந்த வேத வசனம் நமக்கு தரும். எது பாவம் என்கிற அறிவை இந்த வேத வசனம் நமக்கு தரும். ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், பைபிளை எடுத்து, வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தினந்தோறும் வாசிக்கிற பழக்கமுடையவர்களா இருக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, வாசித்த வசனத்தின்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் செயல்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாய் நான் இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் நம் இடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையும் அவர்களை அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபாவரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆமென். உங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்களை தேடி வந்திருக்கிறாரு, உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறாரு. ஒருவேளை விடுதலை இல்லைன்னா இன்னைக்கு நான் பேசுகிற இந்த சத்திய வார்த்தையை கவனிங்க. இந்த வசனத்தில் இன்னும் நான் எதை கை கொள்ளாமல் இருக்கிறேன், எந்த காரியத்தை தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லுகிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு செயல்படுங்க. அந்த வார்த்தையை கவனித்து வேதம் சொல்கிறது, சாட்சியின் ஆகமத்தை கவனிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனித்து செயல்படும் போது, தேவ சுத்தத்தை செயல்படுத்தும் போது, தேவன் நிச்சயமாகவே நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடையும் படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, அவரை தேடுகிற இருதயம், உணர்வுள்ள இருதயத்தோடு அவரை தேடணும், உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு அவரை தேடணும். அதை நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆயத்தமா இருக்கீங்களா? என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்வீங்களா? இன்னொரு வசனத்தை வாசிப்போமா, பாருங்க. யோசுவாவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தை எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் இது ஏன் இப்படி எழுதியிருக்குதுன்னா, அந்த நாட்களில் யோசுவாவுக்கு அந்த 5 புத்தகங்கள், நியாயப்பிரமாண புத்தகங்கள் மாத்திரம்தான் இருந்துச்சு. நமக்கு அப்படி இல்லை, இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, அதனால இந்த வேதத்தை கவனித்து நாம் செயல்பட வேண்டும். இந்த வேதத்தை கவனித்து இந்த வசனத்தின்படி நான் செயல்படுத்த வேண்டும். என் வாழ்க்கையில் இந்த வசனத்தை நான் அனுபவித்து நடக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் பிரச்சனை வந்தாலும் நான் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு கண்ணாடி, கண்ணாடியில் நம்ம முகத்தை போய் பார்த்தோன்னா என்ன காட்டுது, அது நம்முடைய பிம்பம் எப்படி இருக்குது, நம்முடைய சாயல் எப்படி இருக்குது, நம்முடைய தன்மை எப்படி இருக்குது. ஒருவேளை இங்கே தலையை ஒழுங்காக சீவிருக்கோமா, அல்லது இங்கே தாடியை எடுத்துருக்குறோமா, அல்லது காதில், பெண்களாக இருந்தால் காதில் கம்மலை சரியாக போட்டிருக்கிறாங்களா. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அது என்ன பண்ணுது, தன்னுடைய சாயலை அவர்கள் அப்படியே அந்த கண்ணாடியில் அந்த பிரதிபலிப்பை பார்க்கிறார்கள். அப்படி போல நாம் சரியாய் நடக்கிறோமா, தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா, கீழ்ப்படிந்திருக்கிறோமா இல்லையா என்பதை நமக்கு கற்றுத்தருகிற ஒரே கண்ணாடி இந்த பரிசுத்த வேதாகமம். ஆமென். இந்த வேதாகமத்தை கை கொள்ளுங்க, இந்த வேதாகமத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க, இந்த வேதாகமத்திலிருந்து படிங்க, இந்த வேதாகமத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்லி அவரை நோக்கி பாருங்க.
கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் பிரியமானவர்களே. உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. உங்களை நிச்சயமாகவே விடுதலையாக்குவார் பிரியமானவர்களே. நீங்க கேட்கலாம், எவ்வளவு நாள் பிரதர், எப்படி பிரதர் ஆண்டவர்கிட்ட நடக்கிறது? இந்த வசனத்தை வாசித்து 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 அவர் பின்னாடி அப்படியே நடந்து போங்க. அது எப்படி பிரதர் செய்யறது? இந்த வசனத்தை வாசித்துட்டு அந்த வசனத்தை சொல்லி ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த மாதிரி நான் இருக்க விரும்புகிறேன், இந்த வசனத்திலக்குரிய அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இந்த கீழ்ப்படிதலை கை கொள்ள விரும்புகிறேன், இந்த கீழ்ப்படிதலை என் வாழ்க்கையில செயல்படுத்த விரும்புறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அதை செயல்படுத்துவார், நிச்சயமாகவே உங்களை நடத்துவார், நிச்சயமாகவே உங்களை ஆதரிப்பார் பிரியமானவர்களே. ரேமா வார்த்தைகள், அதாவது நாம் வாசிக்கும் போது வசனம் எழும்பி நின்று என்னிடத்தில் நேரடியாய் பேசும், அந்த வார்த்தைகளையும் கர்த்தர் நம்ம கேட்கும்படிக்கு அனுக்கிரகம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் செய்ய வேண்டியது பாருங்க, நம்ம இந்த ஏசாயா 42 வாசித்தோமே, 25 வசனத்தை வாசித்தோம்னா, இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். எப்படி இருக்கிறோம்? பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான், நான் இப்படிதான், இப்படி எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நான் இப்படிதான் நடப்பேன், வேற வழி இல்லை. தன்னுடைய சூழ்நிலையை குறித்து நொந்து கொள்வார்கள், ஆனால் தேவனை நோக்கி பார்த்து விடுதலை பெற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது போலத்தான் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளும் இருக்கிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அம்மா, தம்பி, அண்ணே, சகோதரனே, சகோதரியே, என்னை நோக்கி பார். அல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி உண்டு என்றால், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி அவர் மூலமாய் நாம் நீதியை பெற்றுக்கொள்ளும்படி, அவர் மூலமாய் நாம் நீதிமான்கள் ஆகும்படிக்கு அனுக்கிரகத்தை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த அனுக்கிரகத்தின்படி நாம் செயல்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கர்த்தருடைய மகிமை நம்மோடு இருக்கும். கர்த்தருடைய பலன் நம்மோடு இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும். இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, நான் இந்த காரியத்தில் இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கன்னு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறவர் மட்டும் இல்லை, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதித்து காட்டுகிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. வழி இதுவேங்கிற சத்தம் நம் காதுகளில் கேட்கணும். ஆமென், வழி இதுவேங்கிற சத்தம் நம் காதுகளில் கேட்கணும். பிரியமானவர்களே, வழி இதுவேங்கிற சத்தம் நம் காதுகளை கேட்கணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுப்போமா? நம்மளை அர்ப்பணிப்போமா? தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த நேரத்தில் ஆண்டவரேன், இந்த வசனத்தை வாசித்து நான் அதன்படி செயல்படுத்த விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க என்னோட கூர்ந்து கூட சேர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவ மகிமை உங்களோடு இருப்பதாக. நல்ல தகப்பனே, இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒருவேளை இந்த பாபத்தில், ஒருவேளை நெருக்கத்தில், ஒருவேளை சஞ்சலத்தில் ஆண்டவர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய கோபாக்கினால இந்த காரியங்கள் இருக்குங்கிறத சத்தியத்தை அறிஞ்சு ஆண்டவரே அந்த காரியத்தை விட்டு விலகி தேவன் கற்பித்திருக்கிற இந்த சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தாலே ஒரு விடுதலை, கீழ்ப்படிந்தாலே ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறீங்களே, அந்த வசனத்தின்படியே அவருடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே, அந்த வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபையாயிருங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்ய கடவுது. தேவ ஆவியானவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. தேவ கிருபை உங்களிலிருந்து பெருக கடவுது. ஆமென், ஆமென், ஆமென்.